ரெண்டு கை இல்லையா, அதுதான் பின்னாடி கொண்டு வந்துருக்கோம். உங்களோட பேக் சைட் கொண்டு வந்துருங்க. நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அப்படி தான் கேட்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு உங்கள் ரெண்டு கை பின்னாடி கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் பென் இல்லைங்களா, அந்த பேக் கை இல்லையா அதை ஸ்லோவாக கீழே இருக்குங்க. இப்போ உங்களோட ஃபோர் ஹெட் முக்கி இல்லையா, அது வந்து முக்கியில் கொண்டு வந்துடும். பார்த்து பே கையை இப்படி கொண்டு வச்சுப்பேன், கையை கொண்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கீழே குடியணும். மூச்சந்து ஓகே பண்ணிட்டு அப்படி கீழே குடியணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு பத்து நாள் செஞ்சால் தான் சரியாக வரும். இந்த மூட்டு இந்த தலை வந்து முக்கிய தொடணும், புரியுதா? தொடர்ப தொட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், எந்த அளவுக்கு செய்யறோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அப்போ படிப்படியாக பண்ணுறீங்கன்னா பத்து நாள் வச்சு அந்த தலை வந்து முக்கிய தொடணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பின்னாடி கை பெரிய வரணும், ஒரு கீழே கொடுத்துருந்தீங்க, ரெடி பண்ணிக்கிங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணணும், வீட்டில் போயிட்டு
சோ இதோட நேம் ஏகபாதாசனம். ஓகே, ரொம்ப நேரம் தான் பத்து எண்ணுங்க மனசுக்கு, டென் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, அது வரைக்கும் போதும். இப்போ இனிஷியலா ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஆசனம் அர்த்தகடி சக்கராசனம். நெக்ஸ்ட் கையை நம்ம வேலை பண்ணுவோம்.